நாம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாவது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம் எழும்பி நின்று இந்த பகுதியை நாம் மாறி மாறி வாசித்து நாம் தொடர்ந்து இந்த நாளினுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம் அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தமான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபிடுத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சியும் உண்டாயின முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர் அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் பதிமூன்றாம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதர்களுடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்பதே ஆமேன் உட்காரலாம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக படிக்கும் போதே அது எப்படிதான் இருக்கும் ஆ ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில இது ஏற்கனவே அதை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல காரியங்களில் நம்முடைய மனதை தெளிவுப்படுத்துவதாக காணப்படும் கத்தருடைய நாம மயமைப்படுவதாக ஏற்கனவே சொன்னது போல இருபத்தி நான்கு சீரீஸ் நீங்கள் பார்க்கலாம் த ரெவலேஷன் சீரீஸ் பார்ட் ஒன்லேருந்து நீங்கள் வரிசையாக நீங்கள் நம்முடைய யூடியூப்ல நீங்கள் பார்க்க கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அதை அனுப்பி வைக்கலாம் கத்தர் நல்லவர் நாம் இதை நாம் தியானித்த போது முதலாம் அதிகாரத்தை நாம் முதலாவது தியானிக்கும் பொழுது அதுல மகிமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அதுல பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் தன்னோடு கூட மூன்றரை வருஷ காலமாக நடந்த இயேசு கிறிஸ்து அப்படி யோசிச்ச அந்த அப்போஸ்தன் ஆகிய யோகான் இந்த காட்சியை பார்க்கிறான் பார்த்துட்டு சத்தவனை போல விழுகிறான் மகிமை நிறைந்த ஏசு கிறிஸ்து அவருடைய கண்கள் அவருடைய பாதங்கள் அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவன் விளக்குகிற விதம் அவருடைய தலை ஒவ்வொன்றையும் அவன் எழுதுகிற அதாவது அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காட்சி அமைப்பு மகிமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவை முதலாவது அதிகாரம் நமக்கு அழகாக சித்தரிக்கிறது இரண்டு மற்றும் மூன்றாம் அதிகாரங்கள் இரண்டு அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஏழு சபைகள் என்ன பண்ணுகிறோம் நாம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு சபை அது பூரணமாய் ஏழு என்று சொன்னாலே அது பூரணத்தை காண்பிக்கிறது பரிபூரணத்தை அது காண்பிக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் முன் அடையாளமாக இந்த ஏழு சபைகளை வைத்து ஒவ்வொரு சபைக்குள்ளாகவும் தேவன் எது காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற அந்த காட்சி அமைப்பை தேவன் அந்த இடத்துல அழகாக ஆகிய யோவானை கொண்டு அங்கு எழுதி வைக்கிறத நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் தொடர்ந்து நீங்க நான்காம் அதிகாரத்துக்கு பொழுது காட்சி அமைப்பு அப்படியே மாறுகிறது இங்க பூமியில் இருக்கிற இருந்து அந்த காட்சி அமைப்பு அப்படியே எங்க போகுது பரலோகத்துக்கு கடந்து போகிறத நாம் நான்காம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம் இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசல் அப்படிதான் ஆரம்பிக்கும் இவைகளுக்கு பிறகு அப்படின்னு என்கிற அந்த காட்சி அமைப்பு ஏன்னா அதற்கு பிறகு ரகசிய வருகையில் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க போகிற அனுபவங்கள் நான்காம் அதிகாரத்திலிருந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மகிமையுள்ள ஒரு சிங்காசனம் சுற்றி இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் அதை குறித்த விளக்கங்களை நாம் நான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் தொடர்ந்து அப்படியே ஐந்தாம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் வரும்பொழுது முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை அதனுடைய காட்சி அமைப்பு இதை யார் திறக்க முடியும் என்று ஆக்கியோன் என்ன பண்ணுகிறான் அலறுகிறான் அப்போ அப்போ ஒரே ஒருவரால் தான் என்ன பண்ண முடியுது அந்த புஸ்தகத்தை இந்த உலகத்துல என்னெல்லமோ வித்தைகள் செய்கிறவர்கள் உண்டு நாம் பரலோகத்தில் அதாவது இப்படிப்பட்ட தேவதூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா ஒருவராலும் என்ன பண்ண முடியாது அந்த புஸ்தகத்தை தொடக்கூட முடியல ஆனா ஒருவர் தேவக்குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு முத்திரையாக திறக்கப்படுகிற அந்த காட்சியை ஆறாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் ஆட்டுக்குட்டியானவர் ஆறு முத்திரைகளை உடைக்கும் பொழுது நடக்கும் பயங்கரங்கள் நாலு குதிரைகள் வருகிற காட்சி நாம் ஒவ்வொரு ஆறு முத்திரைகள் உடைக்கப்பட்டாச்சு ஏழாவது முத்திரைக்குள்ள திறக்கப்படுவோமோன்னு யோசிக்கிற வேலையில அங்கு காட்சி அமைப்பு மறுபடியும் மாறுது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அந்த இடத்துல என்ன நடக்கிற காரியம் என்ன கர்த்தர் அந்த காலகட்டத்தில் ஆறு முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிறகு அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் யூத ஜனங்களையும் புறஜாதியாரில் இருந்து ஒரு திரள் கூட்டத்தையும் ரச்சிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் அவர்கள் உபத்திரவ காலத்தின் மத்தியில் அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் எத்தனை வருஷம் அது ஏழு ஆண்டுகள் அந்த ஏழு ஆண்டுகளில் நடக்கிற காரியங்கள் அங்கு நமக்கு அந்த அதன் மத்தியில் ஒரு ஆண்டவர் ஒரு கூட்டத்துக்காக இறக்கப்படுகிறார் என்ன செய்யப்படுகிற காரியம் என்ன நிறைய பேர் மேல என்ன முத்துரை போடப்பட்டிருக்கு முத்திரை போடப்பட்டு ஒரு தூதன் இறங்கி வந்து என்ன செய்கிறான் யூத ஜனங்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதாவது ஒவ்வொரு கோத்திரங்கள் பன்னிராயிரம் பன்னிராயிரம் பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் முத்திரை இடப்படுகிறத அது மாத்திரமல்ல தேவன் புறஜாதியாரிலிருந்து ஒரு திரள் கூட்டத்தையும் ரச்சிக்கும்படியாக விரும்புகிறார் அவர்கள் உபத்திரவ காலத்தின் மத்தியில் அவர்கள் ரசிக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் நாம் முதல் ஏழு அதிகாரங்கள்ல நாம் தியானித்தோம் இன்றைக்கு நாம் இந்த எட்டாவது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதிலும் தொடர்ந்து சில உபத்திரவங்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உபத்திரவ காலம் நல்லா கவனிங்க ஆறாம் அதிகாரத்திலிருந்து பதினெட்டாம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள்ல காணப்படுகிறதா இருக்கிறது அந்த இத்தனை அதிகாரங்களிலும் ஒரு காட்சி தான் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கு உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்தில் இந்த உலகத்தில் நடைபெறுகிற அனுபவங்கள் இங்கே ஒரு இந்த அதிகாரம் இந்த இந்த காலகட்டத்துக்குரிய அதிகாரங்கள் இல்லை இனி சபை இன்னும் விசேஷமாய் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாக வாழ்ந்த சகோதர சகோதரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ரகசிய வருகையில கடந்து போன பிறகு இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் நியாயத்தீர்ப்பின் எக்காலம் நியாயத்தீர்ப்பின் கலசங்கள் நியாயத்தீர்ப்பின் முத்திரை இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் ஏழு கோபாக்கினை கலசங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு காரியமாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த எட்டாவது அதிகாரத்துக்குள்ள வரும்போது எட்டாம் அதிகாரத்தினுடைய காட்சி அமைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குது ஒரு அதனுடைய சாராம்சம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தான் ஏழாவது முத்திரை என்ன பண்ணப்படுது அங்க ஆட்டுக்குட்டியானவர் அந்த இடத்துல திறக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் என்ன நடக்குது ஏழாவது முத்திரை திறக்கப்படும் பொழுது என்ன நடக்கிற காரியமான பரலோகத்துல ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் ஒரு அமைதல் பரலோகமே எப்படி இருக்குது அமைதியாக இருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் மகிழ்ச்சியான இடம் ஒரு இடம் இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிற சேனைகளின் தேவனாகிய சத்தத்தில் உலா வந்து முழு பரலோகமும் ஏறக்குறைய அரை மணி நேரம் எப்படி ஆயிடுச்சு அமைதல் ஏன் அமைதல் ஆயிடுச்சு அதெல்லாம் தான் தியானிக்க போகிறோம் ஏன்னா எப்படி இருக்கும் பரலோகம் எப்படி இருக்கும் ஒன்னு நாளாகவும் பதினாறு இருபத்தி ஏழை வாசித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் சொல்லி பதினாறாம் சகீதம் பதினோராம் வசனம் நமக்கு என்ன சொல்கிறது உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆனா இப்படியெல்லாம் இருக்கிற இடம் பேரின்பமாகவும் இல்ல அந்த இடத்துல எப்படி இல்ல ஒண்ணு அப்படியே எல்லாமே சப்த நாடியும் அடங்கி போய் எப்படி இருக்குது அமைதியாக இருக்கிற காட்சியை நிலையில தான் அடுத்த காட்சி வருது இங்கு ஏழு தூதர்கள் ஏழு எக்காலங்களை வைத்திருப்பதை பார்க்கிறோம் அந்த ஏழு பேரும் எக்காலத்தை ஊதுவதற்கு முன்பாக அங்கு ஒருவர் பொற்கலசத்து பொற்கலசத்தோடு வந்து நிற்கிறத அந்த காட்சி அமைப்பில் பார்க்குறோம்

உடைக்கப்பட்டு ஓபன் பண்ணப்படுது ஏழாவது முத்திரையை ஓபன் பண்ணப்படுற அதே நேரத்துல யார் ரெடி ஆயிட்டா ஏழு தூதர்களும் ஏழு எக்காலங்களை வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க ஆனா இப்ப நடக்கிற இந்த எட்டாம் அதிகாரத்துல நம்ம பார்க்குற காட்சி என்னன்னா நாலு தூதர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா எக்காலங்களை ஊதும் போது எக்காலத்தை ஊதின பிறகு இந்த நடக்கிற காரியங்கள் எல்லாம் பூமியில நம்ம வாசிச்ச வாசிப்புல சொல்லப்பட்டிருக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம் கிளிப்பிழைக்கு சொல்ற மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்கு எல்லாம் அழகாக வாசிக்கிறோம் ஆனா நாலு தூதன் ஊதி முடிச்ச பிறகு ஒரு தூதன் அந்த இடத்துல வானத்தின் மத்தியில பறந்து வர கண்டை சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் இனிமேல் பூமியில வாசம் பண்ண போகிறவர்களுக்கு ஐயோ 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 அப்படின்னு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் இதுக்கு முன்னாடி நாலு தூதர் ஊதும்போதே நடக்கிற காட்சியெல்லாம் அப்படி இருக்குதுன்னா இனி அடுத்த அடுத்த அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தூதனால் என்ன பண்ண முடியல அவன் சொல்கிறான் ஆபத்து ஒருமை இதுதான் எட்டாம் அதிகாரம் இந்த அவன் கடைசியில் அவன் சொல்லி முடிக்கிறான் ஐயோ 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 இதுதான் எட்டாவது அதிகாரத்தினுடைய சாராம்சமாக பார்க்குறோம் இப்போ நம்ம இதை நம்ம ஒவ்வொரு வசனமாக தியானிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் எட்டாம் அதிகாரம் முதலாவது வேத வசனம் அவர் ஏழாம் முத்திரையை பொழுது அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் எல்லாரும் பார்க்கலாம் அரை மணி நேரம் பரலோகம் அமைதியாக இருந்திருக்கும் என்று சொன்னால் அது எப்படி இருந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் நான் பார்க்குறேன் எப்படி இருக்கும் என்ன இருபத்தி நான்கு மூப்பர்களும் எப்படி தான் இருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சி நாலு ஜீவன்களும் எப்படி இருக்குது இப்போ அமைதியாக இருக்கு சகல தேவதூதர்களும் அங்க ஆடி பாடி பாடிக்கொண்டிருக்கிற அத்தனை தேவதூதர்கள் எப்படி இருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க ஏன் பரலோகத்தில் இப்படிப்பட்ட அமைதி உண்டாயிற்று என்கிற எண்ணம் எழலாம் வாய் ஏன் இந்த அமைதி பரலோகத்தில் ஏற்பட்ட காட்சியமைப்பு அமைப்பு நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் பூமி அழிவதை பார்ப்பதற்கு பரலோகம் சந்தோஷமா இல்லை முழு பரலோகம் என்னவா இல்ல சந்தோஷமா இல்ல முழுப்பு இன்னும் இன்னும் சில மணி துளிகள்ல நடக்கிற காட்சி அமைப்பு அப்படிதான் காணப்படுகிறது பூமி அழிவதை பார்ப்பதற்கு பரலோகம் சந்தோஷமா இல்லை அந்த இடத்துல ஆகவே இனி எல்லாம் நடக்க போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன ஏற்படுது ஒரு அமைதியில் ஏற்படுத்த பாக்குறோம் ஏன்னா என்ன நடக்குது கிருபையின் காலம் என்ன பண்ணி போச்சு முடிந்து போய் விட்டது எக்காலங்கள் ஊதப்பட்டு பயங்கரங்கள் நடைபெற போகிறது ஜனங்க என்ன பண்ணலையே என்ன பண்ணல மனம் திரும்பல ஜனங்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அடுத்த அதாவது இந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகு ஒரு தருணத்தை கத்த கொடுக்கிறார் அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு அதை தான் நம்ம ஏழாம் அதிகாரத்தில் வாசிச்சோம் அதுவும் முடிந்து இப்போ இனி வரக்கூடிய கொடூரமான நியாய தீர்ப்புகளுக்கு முன் ஒரு அமைதல் என்று நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் எல்லா பயங்கரமான ஒரு அமைதி ஒரு நிர்சப்தம் அந்த இடத்துல காணப்படுகிறது இவ்வளவு காலம் கிருபை இறக்கோன்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள் என்ன பண்ணிருச்சு எவ்ரித்திங் எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த பகுதிகளில் ஏன் என் ஜனங்கள் இவ்வளவு நிர்வசாரமாக இருந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல குமாரன் அழுது கொண்டிருக்கிற ஒரு காட்சி அந்த குமாரனுடைய அழுகையை பார்க்கும் பொழுது சுத்தி இருக்கிற தேவதூதர்கள் எப்படிதான் இருப்பாங்க அவருடைய கண்கள்ல கண்ணீர் வருது அடிக்கப்பட்டது என்னுடைய உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டதற்கு ஒப்பு யோவான் மூன்று பதினாறு சொல்லப்பட்டிருக்கு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் இவ்வளவு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா எல்லா நிலைகளில் இப்படிப்பட்ட காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் ஆண்டவருடைய மனது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது தேவாதி தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் லூக்கா பதினைந்து ஏழு நமக்கு என்ன சொல்கிறது

நிமித்தம் பரலோகம் எப்படி இருக்குது சத்தமாக சொல்லுங்க என்ன சொல்லுங்க எப்படி இருக்குது அந்த வார்த்தையை சொல்லுவோம் மிகுந்த மிகுந்த சந்தோஷம் ஆனால் பரலோகம் கழிக்குறுதுவதை விட்டுட்டு இப்போ எப்படி இருக்குது ஒரு நிசப்தம் ஒரு அமைதி அந்த பகுதிகளில் வாசிக்கிறோம் ஏனெனில் தீத்துல வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் பதினோரு முதல் பதிமூன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் அழிக்க தேவ கிருமையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் தேவனும் நமது இச்சகரும் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது மகிமையின் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் மகிமைப்படுவதாக எல்லா மனுஷரும் எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படும்படியாக எல்லா மனுஷருக்கும் ரச்சிப்பை அளிக்கும்படியாக தான் தேவ கிருபை என்ன பண்ணுது இந்த உலகத்துல வந்தது ஆனா இப்ப அந்த கிருபையின் காலம் முடியும் போது அதை தான் தேவதூதன் ஐயோ

ட்ரம்பட்டை எடுத்து ஊத போகிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரம்பட்டை ஊதும் போது உலகம் அழிவ அழிகிற ஒரு காட்சி பயங்கரங்கள் நடைபெறுகிற காட்சி ஒரு தூதன் வந்து சொல்கிறான் ஐயோ அப்படின்னு அலர்கிற ஒரு காட்சி அமைப்பு ஆனா பி கெட் சட் ரெடி கிளம்பு இந்த காலகட்டத்தில் உனைய நான் ஆயத்தமணி பண்ணி வைத்திருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறா நீ எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் மகளை மகனை நீ எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன்னு தேவன் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிற தருணங்களாக வேதத்தில் வாசிக்கிறோம் கமான் இன்னும் கிளம்பிற மாட்டானோ ஊழியத்துக்கு என்று இன்னும் வேலையை விட்டு குடும்பத்தை விட்டுலாம் இல்லை அந்த பொறுப்புகளின் மத்தியில தியாகமாக என்ன பண்ண பண்ண பண்ணணும் சில காரியங்களை செய்வதற்கு முன்வர மாட்டானோ அப்படின்னு தேவன் அந்த இடத்துல எதிர்பார்த்து கொண்டுருக்கிறா ரெண்டு பேதுரு மூன்று ஒன்பது நமக்கு என்ன சொல்லுகிறது பேதுரு எழுதிய இரண்டாவது நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு குறித்து கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் நம்ம எப்படி இருக்கிறாரா நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அலையில் சொல்லுவோமா அங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான் தேவன் நம்மால நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அங்க வார்த்தை சொல்லுகிற காரியம் ஆகையால் பிரியமானவர்களே ரெண்டு பேர் மூன்று பதினாலையும் வாசிக்க கேட்கலாம் மேலும் மேலும் நம்முடைய கத்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப் எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் அங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற மூணு பதினாலு இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் இவைகள் வர காத்துிருக்கிற நீங்கள் கர ஏற்றவர்களரும் கர ஏற்றவர்களரும் பிழை இல்லாதவர்களுமாய் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு சமாதானத்தோடு அவர் సన్నిதியில் காணப்படும்படி அவர் సన్నిதியில் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா ஆண்டருடைய நாம மகிமைப்படுவதாக பக்கத்துல யாராவது ஒருவருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் நாம மயமைப்படுவதாக கரை அங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கரை அற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னிதி எத்தனை பேர் அதற்கு வாஞ்சையோடு இருக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஒரு அலுவலர் சொல்லுவோமா ஆண்டருடைய நாம அய்மைப்படுவதாக எனக்கு அருமையான தேவ ஜனமே வார்த்தை அங்க பரலோகம் அதுக்கு தான் ஆசையா இருக்குது எழுந்திருச்சு கபான் இன்னைக்கு போய் நாலு பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லிட மாட்டாங்களா என்ன பண்ணிட்டு அந்த சகோதரன் தான் வேலையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தான் காரியத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன் டியூட்டியை செய்வாரான்னு என்ன பண்ணிட்டு இருக்குது பரலோகம் ஆசையா இருக்குது பிதா ஆசையா இருக்கிறாரு குமாரன் ஆசையா இருக்கிறாரு உங்களோடு கூட வந்து உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் சகல என்ன பண்ண முடியாது அவங்களுடைய ரோல் அது அவங்களுக்கு அந்த ரோலை கொடுக்கல என்னவா இருக்கிறாங்கன்னா ஆசையா இருக்கிறாங்க வாசிச்சு பாருங்க ஒன்னு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பேதுரு எழுதிய முதலாவது நிருபம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் தங்கள் நிமித்தம் அல்ல தங்கள் அல்ல நமது நிமித்தமே நமது நிமித்தமே இவைகளை தெரிவி தெரிவித்தார்கள் என்று இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது

எல்லா நிலைகள பரலோகம் ஆசையா இருக்குது ஒரு நாலு பேருக்காவது சுவிசேஷம் போயிடாதா பரலோகம் ஆசையா இருக்குது வேறும் கையாய்ப்பற லோகத்தல் வந்தீடே சுனாதா வேறும் கையாய்ப்பற லோகத்தில் வந்திட இயே

ും മനുക്കൂള അതെയും രക്ഷിപ്പീറേ അളിയും മനുക്കൂളം അതെയും രക്ഷിപ്പീരേ കയോ ദാനിയ പോല ജേപേ சேவையு செய்திடுவே ஜீவனை வேறு தியாகமாய் சேவையு செய்திடு எரிச்சல்கள் இதையெல்லாம் விட்டு ஏன்னா பரலோகமே அமைதியாகுது இந்த இடத்துல ஹெவன்ஸ் அப்படியே அமைதியான ஒரு காட்சியை ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட கேட்குற ஒரு காரியம் என்ன மூன்று நிபந்தனையை வைக்கிறார் ஆண்டவர் இந்த அமைதலுக்கு முன் பிறகு பயங்கரமான காரியம் என்ன பண்ண போது நடக்கிற காரியம்

முதல் நிபந்தனை என்ன புலம்பல் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய பிரத்யட்சமான கடமை என்ன புலம்பல் இரண்டாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் எழுந்திரு முதற் சாமத்தில் கூப்பிடு முதற் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடும் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடும் எல்லா தெருக்களின் மூனையிலும் எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் பசியினால் மூர்ச்சித்து போகிற மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறி கைகளை அவரிடத்தில் ஏறு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா பக்கத்துல தட்டி சொல்லுங்க எழுந்துரு ஆமா பக்கத்துல சொல்லுங்க பாங்க ஏன்னா சிலர் இப்பயே ஹெவன்ல இருக்கிறாங்க அதனால ஹெவன்ல இருப்பாங்கன்னா அவங்க கூட தட்டி சொல்லுங்க எழுந்துருன்னு சொல்லுங்க பாக்கலாம் தட்டி சொல்லுங்க கை கொடுத்து சொல்லுங்க எந்திரிங்க பிரதர் சிஸ்டர் எந்திரிங்க உங்களுக்கும் எனக்கும் டைம் ஆயிடுச்சாங்க ஏன்னா மனவாளன் வந்துட்டு அங்க தூத ஒருத்தர் சொல்றது காத்துக்க ஐயோ ஆபத்து வரும் அப்போ நீங்க நீங்களும் நானும் போலமுன்னா பிரயோஜனம் இல்லை இப்பயே எந்திரிச்சிட சொல்ற ஆண்டவர் கமான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் எலும்பு எலும்பு சியோனே ஓ வல்லமையை தரித்துக்கொள் எலும்பி பிரகாசி இதோ உன் வழி வந்தது இருள் சனங்களையும் காரிருள் சனங்களையும் மூடும் ஆனா கர்த்த சொல்கிறான் This is the time. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன நமக்காக ஜபிக்க அல்ல நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை அறியாமல் பலர் தெருக்களிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் வார்த்தை நமக்காக ஜபித்து 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 கண்ணீர் வடிப்பதை விட அவர்களுக்காக ஓ என்ன பண்ணு போல ஊற்றி விடுதா சொல்லுகிறா எவ்வளவு நேரம் மற்றவர்களுக்காக நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் சிங்காசனத்துக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற முன்பாக நீங்களும் நானும் என்ன பண்ணி ஆகணும் பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு காலகட்டம் அது பார்த்து நமக்கு அதை நமக்கு தெளிவுபடுத்துகிற காரியம் அது வசனம் சொல்லப்பட்டிருக்குது அவனுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைங்க யோபுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்துச்சு அண்ணா நடந்தது என்ன அவன் வார்த்தை சொல்லப்படுகிறது யோபு அந்த சமயத்துல செய்தது என்ன ஐயா என் காயங்களை மாற்றுங்கப்பா ஐயா எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றுங்க ஓட்ட வச்சு உடம்ப சொரண்டிக்கிட்டு இருக்கிறேன்னு அப்படி சொல்லல யோபு தன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் எல்லாருக்கும் வசனம் தெரியும் அதனால தான் அங்கங்க சில பில் குவிஸ் இப்போ ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையெடுப்பை மாற்றினார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிற காரியம் அதுதான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக எல்லா நிலைகளில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் காத்து ஒரு பிரதர் அப்படிதான் அந்த யூ சாட்சியை சொல்ல வாங்க அப்படின்னு அவர் சாட்சியை சொல்லும் சொன்னார் அவர் சிவசனம் யோபு மாதிரி சோதிக்கப்படுறேன்னு பாஸ்டர் கேட்டாரான் உங்க வீட்டில் ஏதாவது கோழி செத்துச்சா கோழி ஏதாவது கோழி பூனை ஏதாவது செத்து போயிருக்குதா இல்லை இன்னொரு தடவை யோபுவை மாதிரின்னு சொன்னு வச்சுக்கோ ஒழுங்கு மரியாதையா போய் உட்காருங்க வேண்டாத வார்த்தை வாயில பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அந்த ஆண்டருடைய நாமம் என்ன யோபுமா அவனு அவனுக்கு மாதிரி உனக்கு சரங்கு வந்திருக்காதா அப்படின்னு கேட்டாராம் பாஸ்டர் அவர் எந்திரிச்சு சொல்லும் போதே கேட்ட கேள்வி அது அத்தோட அவர் என்ன பண்ணிட்டார் போய் உட்காந்துட்டார் முடிஞ்சு போச்சு எதுக்கு யோபு மாதிரி சோதிக்கப்படும் அங்கே என்ன நடந்துச்சு அவன் வீட்டில் இருக்கிற பத்து பிள்ளைங்களும் என்ன பண்ணிட்டாங்க செத்து போயிட்டாங்க நாட் ஈவன் ஒன் எல்லாம் சத்து போச்சு அதன் மத்தியில் என்ன பண்றார் எல்லா நிலைகள்ல சொத்து போச்சு சுகம் போச்சு நிலம் போச்சு கழுத போச்சு ஒட்டகம் போச்சு அவ்வளவு போச்சு ஆனா அதன் மத்தியில அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா யோபு தன் சிநேகிதனுக்காக என்ன பண்ணா கைகளை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுவோமா காட் எக்ஸ்பெக்டிங் முதல் நிபந்தனை அதுதான் ஆனா அதன் மத்தியில நான் நான் பாடுறேன் நான் பாடுபடுறேன் இதை ஆனால் அதன் மத்தியில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற காரியம் அது எனக்கு அருமையான தேவ ஜனமே நாம் எப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக எனக்கு மிஷினரிஸில் ரொம்ப ஒரு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மிஷினரி இல்லை எனக்கு நான் என்னுடைய கார்டுல எல்லாமே எவ்ரி இயர் நீங்கள் நான் கொடுக்குற அந்த குட்டி கார்டில் கூட அந்த காட்சியை அதில் நான் போடும்போது போடுவேன் அவரை குறித்து நான் அவருடைய வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வில்லியம் கேரியை குறித்து நாம் பார்க்கும் ஐந்து வயது மகன் வில்லியம் கேரி இந்தியாவுக்காக ஊழியம் செய்ய அவருடைய ஐந்து வயது மகன் மகன் பீட்டர் பீட்டர் அவனுடைய அவன் இறந்து போயிட்டான் கால ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க அவங்க வீட்டில் ஆனா முதலாவது மறித்தது ஐந்து வயது மகன் செத்து போயிட்டான் செத்து போனோன்னு புதைக்கிறதுக்கு கூட யாரும் வரல ஆனா இவர் தான் என்ன பண்ணாருன்னா மண்வெட்டி எடுத்து அங்க எல்லாம் ஓபன் பண்ணி எல்லாம் பிள்ளைய பதச்சது அவர் தான் ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளில் கூட அதாவது அவர் செய்த ஒரு காரியம் அவருடைய எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் இருந்துச்சு இதெல்லாம் நடக்கிறது நடந்துகொண்டு இருக்கட்டும் ஆனால் அவருடைய மைண்ட்ல ஒரே ஒரு கேள்வி இந்தியாவுக்கு நான் எவ்வளவாய் இந்தியாவுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியெல்லாம் என்னதான் நான் எவ்வளவாய் இந்தியாவுக்கு உதவ முடியும் நான் எவ்வளவாய் இந்தியாவுக்கு உதவ முடியும் ஏன் பட்டணத்துக்காக நான் எவ்வளவாய் நாம் உதவ முடியும் அதுதான் அவருடைய அவர் நிறைய காரியம் செஞ்சார் வில்லியம் கேரியை குறிச்ச ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாப்பீங்க உடன்கட்டை ஏறுதல் கணவன் இறந்துட்டா மனைவியோட அதற்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தது யாரு இந்த வில்லியம் கேரி அந்த நாட்கள்ல அதாவது குழந்தைகளை பலியிடுகிற காரியம் என்ன பண்ணப்படுது அந்த நாட்கள்ல அதிகமாக இருந்தது நம்முடைய தேசத்துல அதற்கு தடையை கொண்டு வந்தது யார் தான் அப்பதான் லா எழுதப்பட்ட காரியங்கள் ஆண்டவருடைய நாம அய்மைப்படுதாக இப்படியெல்லாம் செஞ்சது மாத்திரமல்ல ஆனா இதெல்லாம் நடக்கிறது ஒரு பக்கம் ஆனா இவருக்கு மைண்ட்ல என்ன அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல உலகத்திலேயே அதிகமாக வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னா இவர் தான் நாற்பது மொழிகள்ல வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார் நல்ல ஒரு கை தட்டுதல் கொடுக்கலாமா நல்லா உற்சாகமாக கரங்களை தேடுவோம் இன்னும் உற்சாகமா கரங்களை தேடுவோம் ஒரு லாங்குவேஜ நம்ம கற்றுக்கொள்வது குதிரை கொம்பா இருக்கும் ஆனா இவர் எத்தனை லாங்குவேஜை கற்றுக்கிட்டாரு நாற்பது மொழிகள்ல இருபது மொழிகள்ல முழு வேதாகமத்தையும் நாற்பது மொழிகள்ல புதிய ஏற்பாட்டையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறார் மொழிபெயர்த்தி வச்சிருக்கிறார் வட சேலஞ்சு அண்ட் அவருடைய நாம மகிமைப்படுதாக அவர்களுடைய வாசகம் அதுதான் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ப்ரம் கார்டன் அட்டெம் கிரேட் திங்ஸ் வார் கார்டன் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் நான் எவ்வளவா என் தேசத்துக்காக உதவ முடியும் நான் எவ்வளவாய் என் தேசத்துக்காக நான் உதவ முடியும் நம்மை நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அதுதான் ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக அதனாலதான் இவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய அருட்பணியின் தந்தைன்னு யார் அழைக்கப்படுகிறார்னா இந்த வில்லியம் கேரி அழைக்கப்படுகிறார் ஆண்டவருடைய நாம மயமப்படுதாக எல்லா நிலைகளில் கத்தர் ஆசிர்வாத தந்தர்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார் சைவார் என்பதில் எவ்வளவு சந்தேகம் கிடையவே கிடையாது வேற எந்த இடத்துல என் வாழ்க்கையில நான் என்ன செய்து இன்னும் ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை மாற்றத்தக்க எதிர்பார்க்கிற எல்லா நிலைகளில் எப்படிப்பட்டவனாக நான் காணப்பட்டு காரியம் அது ஜனங்கள் ஆவலோடு கூட காத்துக்கொண்டிருக்கிறாங்க ஒரு ரூட்ல போறதுக்காக சாது சுந்தர் சிங் போயிட்டே இருக்கும் போது ரோடு ரெண்டா பிரியுது ரூட்ஸ் ரெண்டா பிரியுது ரோடு ரெண்டா பிரியும் போது எந்த ரூட்ல போறது தான் போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போறதுன்னு அவருக்கு தெரியல ஆனால் அந்த நாட்கள்ல அவர் என்ன பண்ணார் திபெத் இமயமலை பகுதிகளெல்லாம் நடந்தே தான் என்ன பண்ணார் ஊழியத்தை செய்தார் ஒரு பதினஞ்சு மைல் போகும்போது தான் தாண்டி போகும்போது அவருக்கு தெரியுது ஏதோ என்ன பண்ணிட்டோம் நம்ம ராங் ரூட்டில் போயிட்டோம் அப்படின்னு அவர் அறிந்து கொள்ள ஆரம்பித்தார் ஆனால் அதை தாண்டி அவர் போய்க் கொண்டிருக்கிற போது ஏன்னா அங்கே ஒரு மனுஷன் உட்காந்துருக்கிறார் அந்த இடத்துல ஒரு ஐயா உட்காந்துருக்கும் போது இவர் பார்த்தா வேறு வேஷத்தில் இருக்கிறார் சாது சுந்தர் சிங் அவருடைய ட்ரெஸ் கோடு வேற மாதிரி இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவர் அந்த இடத்துல அந்த மனுஷன் பக்கத்தில் வந்து உட்காந்த உடனே உட்காந்தமே ஒரு கேள்வி கேட்குறான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பதிவு தெரியுமா அப்படின்னு அப்போ தான் அவர் யோசிக்கிறார் இதற்காகத்தான் என்னை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் இந்த ரூட்டில் கொண்டு வந்திருக்கிறார் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன் அவர் சொன்னார் நான் சொல்லிட்டாரு அவர் சொன்னார் என் கையில் வச்சிருக்கிற இந்த புஸ்தகம் அப்படின்னு புதிய ஏற்பாட்டை அங்கே உட்கார்ந்து இருந்த மனுஷன் காமிக்கிறான் இதில் சில பக்கங்கள் எனக்கு புரியலையா எனக்கு புரியல எனக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்டார் அப்போ தான் ஆண்டவர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் என்னை அதுக்காகத்தான் என்ன பண்ணீங்க இந்த பாதையில் கொண்டு வந்தீங்கன்னு அந்த ராத்திரி முழுவதும் அந்த மனுஷனோடு கூட என்ன பண்ணுகிறார்னா ஒவ்வொரு பக்கத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த வேதாகமத்தை புரியாமலே சத்து சத்து ஒழிகிறதுக்காக இல்ல இதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில அதன்படி நடப்பதற்கு கத்தர் அந்த மனுஷன் அந்த ராத்திரி பொழுது அவனும் புறப்பட ஆரம்பித்தான் இன்னும் நாம ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக வேத புஸ்தகத்தை ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காட்சி ஒரு காரியம் என்ன அவர் மனம் நொந்து அந்த இடத்துல ஆண்டவர் எழுதுகிற காரியம் அதான் எல்லாம் எல்லா காரியங்கள் நாம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறோம் ஆண்டவருடைய நாம மயமைப்படுவதாக ஒரு விசை பீட்டர் கார்னைட் அதாவது கார்ட்ரைட் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர் ஒரு நாள் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் பேசுவதற்காக அவர் போயிருக்கிறாங்க மெத்தடிஸ்ட் சர்ச்ல பேசிக்கொண்டிருக்கும் போது ஆண்ட்ரூ ஜாக்சன் யூஎஸ் பிரசிடென்ட் அவர் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறவர் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து என்ன பண்றாருன்னா வந்து அமர்றார் இவர் எப்பயுமே ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ற பேட்டர்ன் யாருக்கு இருக்கு இந்த பீட்டர் கார்ட் ரைட்டுக்கு உடனடியாக ஒரு பேப்பர் துண்டு வருது அவர் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெட் நோட்டீஸ் மாதிரி கையில கொண்டு அவருடைய டேபிள்ல வைக்கிறாங்க பிரசிடன்ட் வந்து உட்காந்துருக்கிறார் கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு எழுதுறாங்க ஆனா அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார் அதாவது மனம் திரும்பாத ஜனாதிபதியா இருந்தாலும் உனக்கும் அழிவு வரும்னு அன்னைக்கு பேசினார் எந்திரிச்சு நின்று ஜனாதிபதி ஒப்பு கொடுத்தார் அன்னைக்கு என்ன நடக்குமோன்னு எல்லாரும் பயந்தாங்க ஆனால் அவர் சொன்னார் மனம் திரும்பாத யாராக இருந்தாலும் சரி மனம் திரும்பாத ஜனாதிபதியாக இருந்தாலும் அழிவு நிச்சயம் வந்தே தீரும்னு சொல்லும்போது அதை அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க பல இடங்களில் இந்த பீட்டர் காட்ரைட்டோடு கூட இணைந்து ஊழியத்துக்கு போகும்படியாக ஆண்ட்ரூ ஜாக்சன் யூஎஸ் பிரசிடென்ட் கிளம்ப ஆரம்பித்தாருன்னு சரித்திர கூற்றுக்கள் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே எல்லா நிலைகளில் நம்ம எழும்ப வேண்டிய காலகட்டங்கள் அதுதான் வேதவசனம் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கிற காரியம் அதுதான் ஆண்டவருடைய நாம அயமைப்படுவதாக வாட் இஸ் நம்பர் டூ ரெண்டாவது தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன யோவான் எழுது கிறிஸ்துவின் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் வாசித்துப் பாருங்கள் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பதாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத் தக்கதாக தாம் தாகமாய் இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் இப்படியாக சொன்னார் ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சிலுவையில் முளைந்த ஆறாவது வார்த்தை என்ன வார்த்தை அது கொஞ்சம் அவங்க என்ன கொடுத்தாங்க அவருக்கு காடியை கொடுத்தார்கள் வேத்துல வாசிக்கிறோம் இயேசுவின் தாகம் தண்ணீரால் தீர்க்கப்பட முடியாது இங்க வார்த்தை சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான் இயேசுவுக்கு இருந்த தாகம் என்னன்னா அவர் சொல்லும்போது போது சொல்றார் என்னையே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஊற்றி இருக்கிறேன் என்னையே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் முழுசு ஊற்றி இருக்கிறேன் இந்த ஊற்றப்பட்ட ரத்தம் வீணாய் போக கூடாது நான் சிந்தின ரத்தம் வீணாய் போகாமல் ஏராளமான பேர் என்ன பண்ணணும் ரசிக்கப்பட வேண்டும் எல்லாரும் ரசிக்கப்படணும் அதுதான் அவருடைய தாகம் இந்த தாகத்தை அவர் அவர் என்ன எந்த வார்த்தையில சொல்றனா எந்த தூதனாலையும் என்ன பண்ண முடியாது தீர்க்க முடியாது ஒரு தூதனும் வந்து அவருக்கு அவருக்காக வந்து ஊழியத்தை செய்ய முடியாது கர்த்தர் இந்த இயேசுவின் தாகத் என்ன பண்ணனா மக்கள் ரசிக்கப்பட வேண்டும் அவருடைய தாகம் என்னன்னா மக்கள் ரசிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஜனமும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய தாகம் அண்டருடைய இந்த தாகம் இந்த தாகத்தை விசுவாசியின் மூலமாய் தான் தீர்க்க முடியும் அதுதான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அவருடைய தாகத்தை யார் தீர்க்க முடியும் நம்மளால தான் தீர்க்க முடியும் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க தான் பிரதர் தீர்க்க முடியும் சிஸ்டர் தான் தீர்க்க முடியும் வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு அழுது ஜெபித்தால் கண்ணீர் விட்டு ஜெபிச்சா மாத்திரம் போதாது ஆண்டவரை என்னால் முடிந்த அளவு இதுவரை இல்லாத விதத்தில் ஆத்துமா ஆதாயம் வேலை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அதுதான் ஒவ்வொரு வீடும் ஒரு ஜப வீடாக மாறணும் இது இது வரைக்கும் நான் ஒரு இருபத்தி எட்டு வீட்டுக்கு போயிருக்கிறேன் இந்த இந்த ஆண்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அநேக வீடுகளில் கிட்டத்தட்ட மோர் தேன் சீக்கிரத்தில் நம்ம இந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் மந்தில் ஒரு லீடர்ஷிப் மீட்டிங் இருக்கும் இந்த இடத்துல சில தலைவர்களை கூப்பிட்ருக்குறேன் அவர்கள் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அதன் மத்தியில் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு வீடும் என்ன வீடாக மாறும் ஜப வீடாக மாறணும் ஒவ்வொரு இடத்துலையும் கேர் செல்ஸ் அமையணும் ஒவ்வொரு இடத்துல பிரயர் செல்ஸ் அமையணும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக எல்லா வச்சுல ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்க உட்கார்ந்து பிரசங்கம் பண்ற காரியம் அல்ல இங்க நம்ம பலப்பட்டு நீங்க அனைகரை பலப்படுத்த வேண்டும் அதுதான் இங்கே வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான் எல்லா வச்சுல தேவன் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதான் ரச்சிக்கப்பட்ட விசுவாசியின் மூலமாக தீர்க்க முடியும் இதுவரை செய்யாத ஆத்தும ஆதாய வேலை நான் செய்வதற்கு இருக்கும் இடங்களில் செய்வதற்கு ஞானத்தோடும் கிருபையோடும் பலத்தோடும் தாகத்தை தணிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்க கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவர் எல்லாவற்றில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக

சொல்லுராஜாவே செயல்படுவோம் மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம் இசு மந்தை கொட்டளை தேடுவோம் சொல்லுவோம் மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம் இசு மந்தை கொட்டனை அவி உற்சாகமா அவி சீக்கிரமா ராஜ பாதையை நம் நம் ராஜாவே ஏதோ வேகம் பாராரு அவி வேகம் செயல்படுவோ நம் ராஜாவே ஏதோ வேகம் பாராரு அவி வேகம் செயல்படுவோ அத்தனை பேர் வேகமா செயல்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஒரு அலையில் வியா சொல்லுவோமா என்ன அடுத்த கவி எல்லாரும் கைகளை தட்டி பாடப்போம் சாத்தானின் சதிகளை முறியடிப்போம் இனி இயேசு முக்காய் வாழ்ந்திருவோம் சொல்லுங்க பாக்கலாம் சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம் இனி இயேசு முக்காய் வாழ்ந்திருவோம் இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் பக்கத்துல தட்டி சொல்லுங்க நமக்கு தான் எழுதி இருக்கிறார் நமக்கு தான் ஆமா இந்த சனாசுக்கா வாழும் நமக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நமக்கு வாழ்றதே வாழ்க்கை தான் கூடாரத்தை பெருசாக்குறதே தங்களுடைய வாழ்க்கையினுடைய பத்து பர்சன்ட் காணிக்க கொடுத்துட்டா ஏன் ஜாப் முடிஞ்சிச்சு இல்லை இல்லை அது நீங்க ஆண்டோருக்கு கொடுக்கிற ஒரு காரியம் முடிச்சுட்டா நான் எல்லாம் உலகத்திலேயே என்ன போல நீதிமான் இல்ல இல்ல அப்படி இங்க இங்க வார்த்தை வார்த்தை சொல்லப்படுகிறது இயேசு தாகத்தோடு கூட அதுதான் நமக்கு

அத்தும்பே அவர் பாணிக்கே இனி நானல் அவரை எல்லாத்தும் அவர் பாணிக்கே இனி நானல் அவரை எல்லா ஏதோ முடிவு செய்தோம் அதில் நீலை பெயருப்போம் அவர் நாளையோ நாம் ராஜாவே ஏதோ வேகம் பாராரு அதில் வேகமா செயல்படுவோம் சொல்லுவோம் செயல்படுவோம் ஆண்டு வருகை மிக சமீபமாக இருக்கிறது முதல் நிபந்தனை பரலோகம் அமைதியா இருக்குது இதை எப்படி இருக்குது இவ்வளவு சான்ஸ் கொடுத்தனே இத்தனை தருணம் கொடுத்தனே கொடுத்தே அப்படின்னு என்ன பண்ணுவா ஏன்னா இதுவரை இல்லாத ஆபத்து வரப்போகுது எல்லாருக்கும் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இல்லை அங்கே ஒவ்வொன்றுக்கும் வார்த்தை அங்கே நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான் முதல் காரியம் மற்றவர்களுக்காக ஜபிக்கணும் ரெண்டாவது ஆத்தும ஆதாயம் வாட் ஜீசஸ் ஆஃபர்ஸ் இயேசு நமக்கு என்ன தருகிறார் ஐ வில் கிவ் யூ பீஸ் நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் ஐ வில் கிவ் யூ Victory நான் உங்களுக்கு வெற்றியை தரேன் மட்டும் ஆண்டவர் சொல்ல ஐ வில் மேக் யூ ஃபிஷஸ் ஆஃப் men உங்கள நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் போய் சொல்லும் பொழுதுதான் கத்தர் என்ன பண்ணுவார்னா அங்கே என்ன பண்ணுவார் கிரியை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் செய்வார் என்பதில் சந்தேகம் கிடையவே கிடையாது ஆண்டவருடைய நாம அகிவைப்படுதாக நல்லா காரியங்களில் நாம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறோம் இன்னும் இன்னும் நம்ம நமக்கு நாமே ஒருவரை ஒருவர் வெறுத்து பல காரியங்கள் நம்ம இப்படி செய்து கொண்டிருப்போம்னு சொன்னால் நான் உலகத்தில் பழமொழி கூட சொல்லுது நல்ல மனம் இருந்தால் செயலும் சொல்லும் எப்படி இருக்கும் நல்லதாகவே இருக்கும்னு நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் இத்தாலி இத்தாலி தேசத்தில் மைக்கேல் ஆஞ்சலோ என்று சொல்லப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற அதாவது அந்த ஆர்ட் வரைகிறவர் இந்த இது கூட பாஸ்டருடைய ஐடியா படி வரைஞ்சதை இன்னும் இதை திரும்பி ரீபெயிண்டிங் பண்ணிடும் ஒவ்வொரு இது ஆர்டிஸ்ட் ஸ்டீஃபன் அப்படின்றவர் தான் நம்ம சேர்ச்சில் ஆறு தடவை இந்த படத்தில் கை வச்சிருக்கிறாங்க கீழ் சர்ச்சில் அது ஒவ்வொரு தடவை வரையும் போது இதற்கு நம்ம கொடுக்குற பய ஏதோ ஒரு ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டுறது பல ஒரு மாதம் ஒன்றரை மாதம் உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த டிராயிங் வரைகிறதுக்கு மாத்திரம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது நம்ம கொடுக்குற பணம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுக்குறோம் இந்த இந்த டிராயிங்க்கு நம்ம கொடுக்குற காசு அந்த அளவுக்கு ஏன்னா எல்லா அப்படி ஒரு உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட அவர் என்ன செய்யறாருனா மைக்கேல் ஆஞ்சலோ ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவனுடைய படத்தை வரைகிறார் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் அழகாக வரைகிறாங்க வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் பாயிண்ட்டு தூரத்தில் நிற்கிறாங்க இந்த இடத்துல கூட நீங்க எத்தனை பேருக்கு அந்த இந்த படத்துடைய சிலர் சொல்லும்போது இத்தனை வருஷம் வரும் தெரியாது பிரதர்ன்னு சொல்லுவாங்க இதில் நீங்க பார்க்கும்போது கூட அது நம்ம பாஸ்டருக்கு தெரியும் அவர் சொல்லி அப்படிங்க பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு இது வெறும் மலை மாதிரி தான் தெரியும் இந்த மலைக்குள்ள சில பேர் உடைய ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க இதில் அவர் இந்த வார்த்தைக்கு அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இப்படி ஜபிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஜபிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பு இது சீனாய் மலையினுடைய காட்சி அமைப்பு நீங்க அந்த பார்க்கறதுக்கு ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும் ஆனா வரையும் போது அதை எப்படி வரைகிற காட்சி அமைப்பு அவர் அங்கே உட்காந்து பத்து கட்டளைகளை வாங்குறதுக்கு அங்கே நாற்பது நாள் உட்கார்ந்து அந்த காட்சி அமைப்பில் வரையப்பட்டது போல இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது பார்க்கலாம் ஜூவிஷ் ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த கல் பார்க்குறதுக்கு கல் மாதிரி இருக்கும் நீங்கள் இருந்து இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் ஸ்தலம் பாதரச்சையை கலட்டி போட்டு நில்லுன்னு சொல்கிற காட்சி அமைப்பு ஸோ பார்க்குறதுக்கு வெரி ஸ்டோன் மாதிரி இருக்கும் இப்படி ஆர்டிஸ்ட் பல விதங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா வரைவாங்க அப்படி வரையும் போது அங்க மைக்கேல் ஆன்ஷனும் ஒரு ஆர்ட்டை வரைகிறார் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது தூரத்தில் நின்று பார்க்குறாரு இயேசுவினுடைய அந்த அவர் முழு உருவத்தையும் வரைஞ்சிட்டு முகம் பார்த்தா எப்படி இருக்குது ஃபேடாக இருக்கு முகம் எப்படி இல்லை அவர் எதிர்பார்த்தபடி நல்லா வரல ஃபேஸ் நல்லா வரல நல்லா ரெண்டு மூணு தடவை பார்க்குறாரு கண்ணு அந்த கருணை இல்லை முகத்துல அந்த சாந்தம் இல்ல ஏசு கிறிஸ்தவனுடைய முகம் அன்பின் சொருபமாக அவருடைய முகம் இல்ல அப்புறம் ஏன் எனக்கு இந்த காட்சி அமைப்பு ஒழுங்கா வரல எத்தனையோ பணத்தை நேர்த்தியா வரைஞ்சி வாய் அப்படின்ற கேள்வி வரும்போது அப்பதான் யோசிக்கிறார் இந்த காட்சியை வரைகிறதுக்கு முன்பாக ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கிறார் அவர் சண்டை போட்டு வந்திருக்கிறார் அது ஞாபகம் வருது ஐயோ அப்புறம் போய் அவர்கிட்ட என்ன பண்றாரு சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி வந்து அந்த படத்தில் கை வைக்கிறாரு நினைச்சத காட்டுனது அழகாக முடிஞ்சது ஆண்டவருடைய நாம மயமைப்படுவதாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஏன்னா சில காரியங்கள் இன்னும் நமக்கு நாம விரோதங்கள் மார்க்க பேதங்கள் இன்னும் பைராக்கியங்கள் இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் கலைந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் செய்ய வேண்டியதை என்ன பண்ண முடியும் நேர்த்தியா செய்ய முடியும் நமக்கு இருக்கிறது வெரி ஷார்ட் பீரியட் பிரதர் கொஞ்சம் தான் நமக்கு டைம் எப்படி தான் இருக்குது கொஞ்சம் தான் இருக்குது ஆபத்து வரப்போகுது தூதன் என்ன பண்ண போகிறோம் எக்காலத்தை எடுக்கிறதுக்கு ஆயத்தம் ஆகுறோம் எனக்கு இன்னும் ரெண்டாவது வருஷம் வசனத்துக்கு வருவதற்கு கூட என்ன பண்ணல முடிய மாட்டேங்குது அப்படிப்பட்ட நிலைகளில் காணப்படுகிற காட்சி அமைப்பு ஏன்னா நீங்களும் நானும் கெட் அட் ரெடி ஆகணும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக எட்டாம் அதிகாரத்தை இன்னைக்கு முடிச்சிடணும்னு வந்தா இன்னைக்கு நமக்கு எங்கே இருக்குது முதல் வசனத்திலே நம்ம நின்னுக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு காரியத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இதுல ஒரு காரியம் முதலாவது எல்லாருக்காக நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் அதுதான் இங்கே அநேக ஜனங்கள் முறிச்சித்து கிடக்கிறார்கள் நமக்காக ஜெபித்து செபித்து கண்ணீர் வெடிப்பதை விட அவர்களுக்காக உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம் ரெண்டாவது காரியம் ஜெபிச்சா மாத்திரம் போதாது முடிந்த அளவு ஆத்தும ஆதாய வேலை செய்யணும் தட் இஸ் நம்பர் டூ மூன்றாவது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்க கேட்கலாம் செகண்ட் சாமியல் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வர்சஸ் பிப்டீன் அண்ட் செவன்டீன் தாவிது பெத்லகேமில் ஒலிமுக வாசலில் இருக்கின்ற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்கிறான் அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக மாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவிதனிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்தருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் அந்த போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமா இருப்பதாக என்று சொல்லி எனக்கு தூரமா இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாது இருந்தால் குடிக்க மனதில் இருந்தால் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் அந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் ஒரு ஆசை என்ன பெத்தலகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கக்கூடிய அந்த கணத்து தண்ணீர் என்ன பண்ணணும் குடிக்கணும் அவருக்கு வாஞ்ச இருக்கக்கூடிய குடிக்கணும் எனக்கு என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யாருன்னு கேட்கிறாரு நிறைய பராக்கிரம மசாலிகள் மூணு பராக்கிரம சாலைகள் என்ன போய்ட்டாங்க என்ன நடந்தாலும் சரி பாளையத்துக்குள்ள பெலிஸ்தியரின் பாளையத்துக்குள்ள உள்ள துணிஞ்சு போய் அந்த இடத்துல போய் தண்ணியை மொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணார் அதை அதை யாருக்குன்னு ஊற்றி போட்டாரோ கர்த்தருக்குன்னு ஊற்றி போடுறத வேலை வாசிக்கிறோம் என்னத்துக்காக அப்படி செஞ்சாருன்னா தான் பிராணனையும் பார்க்காம என்ன பண்ணாங்க துணிஞ்சு போய் அப்படி போய் செஞ்சுட்டு வந்தாங்க இவங்க துணிஞ்சு போனாங்க அப்படின்றதுக்காக இல்லை அப்படி போய் அவங்கள மீட்டு கொண்டு வந்தது யாரு அவங்க பலத்துல போயிட்டு வந்தாங்களா பராக்கிரமத்தினால போயிட்டு வந்துட்டாங்களா அவர்களோடு கூட இருந்தா நான் என்ன செய்வேன் அந்த அப்படி ஜீவனையும் பார்க்காம கர்த்தருக்கென்று தியாகமா அவங்க போனது ஏன்னா அப்படிப்பட்ட பலத்தை அவங்களுக்கு கொடுத்த அந்த அந்த காரியத்தை நான் அனுபவிக்க மாட்டேன் யாருக்குன்னு ஊற்றுவேன் அதை கத்தருக்கென்றே ஊத்துவேன் சொல்லி கத்தருக்கென்று ஊற்றி போடுவத அந்த பகுதியில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் இந்த ஜீவன் இருக்கும் வரைக்கும் எனக்கு அல்ல ஆர் யூ வில்லிங் டு போர் யுவர் லைஃப் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா ரெண்டு தீமுத்தையும் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ரெண்டு தீமுத்தையும் நான்காம் அதிகாரம் ஆறாவது வேத வசனம் ஏனென்றால் ஏனென்றால் நான் இப்பொழுதே இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் இப்பொழுது பான பலியாக போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் வாசிங்க வாசிக்கிறோம் நான் எப்படி எப்படி ஊற்றப்படுகிறேன் நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம் ஆன்றவருடைய நாமம் அய்மைப்படுவதாக தேவன் என் மேலே ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையை என்ன பண்ணுறேன் உமக்காக ஊற்ற நான் என்னை ஆஃபர் மை செல்ஃப் ஆஸ் அ ட்ரிங்க் ஆஃபரிங் நான் எல்லா நிலைகளில் உமக்காக என்ன பண்ணுகிறேன் அண்ட் நான் என்னையை நான் ஊற்றுக்குறேன்னு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் நம்ம நம்ம ஈஸியாக பாடுகிற அனுபவங்கள் அல்ல ஆனால் நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது பிராணனையும் பாராமல் தம்முடைய சாக்ரிஃபைஸ் தியாகம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தியாகம் செய்யறோம் கர்த்திருக்கென்று எவ்வளவு நேரத்தை நான் தியாகம் செய்யறேன் எவ்வளவு காரியத்தை செய்யறேன் சுயத்துக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த காரியத்தை இல்லை என்னுடைய உண்மையிலேயே இது கர்த்தருக்குன்னு தியாகமா நான் செய்யற காரியமா நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் எனக்கு லாபம் வருதுன்றதுக்காக அந்த காரியத்தில் கைய வைக்கிறேன்னா இல்லை நான் என்ன பண்ணுகிறேன் தியாகமாக என்ன பண்ணுக்குறேன் கர்த்தருக்காக நான் செய்கிறேன்னா நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்கள் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக எல்லாவற்றிலும் நம்மை நம்மை நாம் பார்க்கலாம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லா காரியங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அது இன்னைக்கு ஆண்டவர் தூதன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்ல போகிறான் ஐயோ 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 என்ன வரப்போகுது ஆபத்து வரும் அங்க அதுதான் வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான் ஆண்டவருடைய நாம அகிமைப்படுவதாக எல்லா நிலைகளிலும் நீங்களும் நானும் நாம் ஆயத்தப்படுவது மிகுந்த அவசியம் பிரியமானவர்கள இருள் சூழும் காலம் இனி வருதே அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும் வாசல் அடைப்படும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் கைகளை தட்டிப்படலாமா திரவுண்ட வாசல் அடைப்படும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் ஆதாயம் சொல்லுதாக காலத்தை ஆதாயம் செய்தோம் தரிசனங்கள் அநேகம் உண்டு தரிசனம் பெற்றோன் முன்பு தரிசனங்கள் அநேகம் உண்டு தரிசன பெற்றோனின் முன்பு திறந்த வாசல் என்று ஊற பயன்படுத்தும் மக்கள் ஞான வாங்கல் திறந்த வாசல் என்று ஊனக்கெதிர பயன்படுத்தும் மக்கள் ஞான வாங்கல் திரவுண்ட வாசல் அனைப்பாடுமோ கொண்டமானதான்

இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளை நம்மிடை உள்ள ஐக்கியமே தோல்வியும் ஆகிடுவே நம்மிடை உள்ள ஐங்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுவேண்ட வாசல் அடைப்பாளர்

பரலோகமும் இத்தனை தருணத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தினேன் என்ன பண்ணல தட்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் இல்லைன்றதுக்கு ஆனா நடக்க போகிறது என்ன பண்ண போகுது நடக்க போகுது அவ்வளோதான் டைம் இஸ் ஓவர் வீட்டு ஜமான் எழுந்து கதவை போட்டின பின்பு ஐயோ ஆண்டவரே ஐயோ ஆண்டவரேனா அன்னைக்கு சொல்லுவார் ஆண்டவர் நீ யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லுவார் நூற்றி இருபது வருஷமாக கத்துனார் யாரு

நம்ம எத்தனை பேர்கிட்ட என்ன பண்ணோம் சொன்னோம் ஏசு பேருக்கு சொன்னோம் இயேசு நல்லவர் எத்தனை ரச்சகர்னு என் வாழ்க்கையில் நான் சொன்னேன் வழியில நான் எத்தனையோ பேரை சந்திக்கிறேன் எத்தனை பேருக்கு நல்லவர்னு நான் சொல்லிருக்கிறேன் எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறேன் எத்தனை ஃப்ரெண்ட்ஸோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்றேன் அண்ணா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஒருவர் யாரு ஏசு நீ மனம் திரும்பு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது சமீபமாக இருக்கிறது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக இப்படியெல்லாம் சொல்லியும் ஜனங்க செயல்படால இனி இந்த ஆபத்துக்குள்ள போறாங்களேன்னு என்ன பண்ணுதுன்னா முழு பரலோகமும் அப்படியே ஒரு அமைதலை பார்க்குறோம் அந்த இடத்துல அதுதான் இந்த காட்சியில் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்குறோம் ஆண்டருடைய நாம மகிமைப்படுதாக ரெண்டாம் வசனத்தை வாசிங்க பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது ஏழு தூதர்கள் கையில என்ன கொடுக்கப்பட்டது ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது ஏழாம் முத்துரை உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டது எதற்கு ஆயத்தம் அப்படின்னு சொன்னா ஏழு எக்கால நியாய இந்த ஏழாம் முத்திரை உடைக்கப்படுகிறது ஏழு தூதர்களும் என்ன பண்ணிட்டாங்க முத்திரை நியாய தீர்ப்புகளை பார்க்கலும் மிகவும் கொடுமையானது என்னன்னா இந்த ஏழு ஆறு முத்திரை எதுல ஆறாம் அதிகாரத்தில் வாசம் ஏழாம் முத்திரை எதற்கு ஆயத்தமா அது உடைக்கப்பட்ட உடனே தூதர்கள்லாம் எதை எடுத்துட்டாங்க கையில ஏகாலங்களை எடுத்துட்டு ரெடி ஆயிட்டாங்க அதுதான் அந்த பகுதியில் வாசிக்கிறோம் ஆண்டருடைய நாம மகிமைப்படுவதாக அப்புறம் என்ன நடக்குது மூணாவது வசனத்தை வாசிங்க வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் பலிபீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூப தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு தூபவர்க்கமாக தருகிறார் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது வேறொரு தூதன் வந்து எதை தூப வர்க்கமாக செலுத்துறோம் செபங்கள் சொல்லுங்க என்ன சொல்லப்படுது யார் பரிசுத்தவான்கள் யாரு நம்மதான் சொல்லப்படுது பக்கத்துல சொல்லுங்க நம்மளை தான் குறிப்பிடுறாரு சொல்லுங்க தட்டி சொல்லுங்க நம்மளை தான் சொல்றார் உங்க அதாவது இன்னும் நீங்க அதோடு நிறுத்தாதீங்க முன்னாடி பின்னாடி கூட நீங்கள் சொல்லலாம் பரலோகத்தில் உங்கள் ஜெபம் சொல்லுங்கள் சொ சொல்லுங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள் பரலோகத்தில் உங்கள் தூப வர்க்கமாக மாறணும் சொல்லுங்கள் பர்லோகத்தில் உங்கள் ஜெபம் எப்படி மாறணும் தூப வர்க்கமாக மாறணும் ஆமாம் பரலோகத்தில் நம்ம ஜெபம் எப்படி மாறணும் மாறணும் இங்கேயே முஞ்சிடக்கூடாது இந்த கூறையவே தாண்ட மாறது அப்புறம் எங்க அங்க இருக்குமா மாறுது என்னை பத்தியே ஆயிரம் யோசிச்சாலும் ஆயிரமும் யார பத்தி தான் யோசிக்கிறது என்னையே என் குடும்பத்தை அதை தாண்டி யோசிக்கிறது இல்லை இல்ல ஆனா இங்கே வார்த்தை சொல்லப்படுது நான் செலுத்துகிற காரியம் அவருக்கு அங்கே என்னவா மாறணுமா இந்த உலகத்தில் நான் இந்த சீசன்ல நான் உருவாக்கப்பட்டது யாருக்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய ஜாப நிறைவேற்றுவதற்கு ஏன் ஷெடியூல்ஸ் மத்தியில் அதை அவர் பார்த்துப்பார் அவர் அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார் அண்ணா அண்ணா சொல்றாரு உனக்காக நான் மறுச்சேனே நீ எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பார்ண்ணா ஆண்டவருடைய கேள்விக்கு நீங்கள் நான் அந்த இடத்துல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான் பரலோகத்தில் உங்கள் ஜபங்கள் தூபவர்க்கமாக மாறணும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜபமாக ஆண்டவர் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அதை தான் வாசித்தோம் தொடர்ந்து வாசிங்க நாலாம் வசனத்தை அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதர்களுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று அந்த அதாவது தூபவர்க்கத்தின் புகையானது தே தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக என்னப்படுது அந்த புகை அப்படியே எழும்புகிறது அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் நம்ம எல்லா நிலையில அங்க வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவானுகளுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணச்சோ எழும்பேற்று தேவனுக்கு முன்பாக எழும்பின் வேதத்திலே வாசிக்கிறோம் இன்னொரு இன்னொருதொரு பக்கத்திலே கேளுங்க நம்ம ஜெபம் எப்படி இருக்குது தேவனுக்கு முன்பாக எழும்புதா யாராண்ட இன்னைக்கு எலும்புதா இன்னைக்கு எங்கே எலும்புது நம்ம ஜபம் ஜபிச்சா தானே முதல்ல தட்ஸ் நம்பர் ஒன் இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய நாம அயமைப்படுதாக வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் அது காட்சியமைப்புகள் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தேசத்தில் பயங்கரங்கள் நாளைக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட் முடியும் அப்படின்னா நம்ம பெரிய இதெல்லாம் நம்ம செய்யலை லைவ் பண்ண போகிறது இல்லை இதை பண்ண போகிறது இல்லை ஆனா இந்த இடத்துல பத்து மணில இருந்து நாலு மணி வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும் துதிக்க 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 சில இடத்தின் அஸ்திபாரம்லாம் உடைய ஆரம்பிக்கும் கர்த்தர் எல்லாத்தையும் நிர்மூலமாக்குவா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்த செய்வார் ஆஹ் ஏன்னா நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரச்சிப்பை பாருங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கு என் கண்களுக்கு முன்பாக ஏன்னா இது என்னுடைய தேசம் அதாவது பாழாய்ப்போவது என்ன பண்ண மாட திறப்பின் வாசலில் நிற்க ஒரு மனுஷனை தேடின ஒருவனையும் வசனங்கள் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான் நூத்தி பதினைந்தாம் சங்கீதம் முதலாவது வசனத்தில் சங்கீதக்காரன் ஆகிய தாவி நமக்கு என்ன சொல்லுகிறது எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல எங்களுக்கு அல்ல உமது கிருபையின் निमितத்தமோ உமது கிருபையின் உமது சத்தியத்தின் निमितத்தமோ உமது நாம சத்தியத்தின் निमितத்தமோ உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும் எங்களுக்கு அல்ல எங்களுக்கு அல்ல கர்த்தாவே சங்கீதக்காரன் சொல்றான் எங்களுக்கு இல்ல உமது நாமத்துக்கே அப்படின்னு சொல்லுகிறார் உமது கிருபை நிமித்தம் உமது சத்தியம் நிமிதம் உமது நாமத்துக்கே என்ன பண்ணுங்க மகிமை வரப்போனும் எங்களுக்கு அல்ல தேசம் பாழாய் போகக்கூடாது ஆண்டவர எங்களுக்கு அல்ல ஆண்டவர தேசத்துல ரசிங்க ஆண்டவரேன் அப்படிப்பட்ட ஒரு கூக்குற கத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க அப்புறம் நூத்து அதாவது எபிரேயர் பதினொன்று ஏழு நமக்கு என்ன சொல்கிறது இந்த வசனங்கள்லாம் நீங்க அப்புறமேல் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவருடைய நாம மயமைப்படுவதாக பல காரியங்கள் நமக்கு சொல்லப்படுது ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பை குறித்து நாம் பார்க்குறோம் இவன் நீதியாக நடந்தான்ல ஏன் ஒன்னால் என்ன பண்ண முடியல நடக்க முடியல ஒரு கிளாஸ் ரூமில் இருபது பேர் படிக்கிறாங்க பத்து பேர் என்ன பண்ணிட்டாங்க அதில் பலர் சென்டம் எடுத்தாச்சு பலர் நல்ல பாஸ் மார்க் உள்ள வந்துட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஆனா பத்து பேர் பத்து பேர் என்ன பண்ணிட்டாங்க ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனா அவங்க வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கண்ணா என் பிள்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணல ஒழுங்கா என்ன பண்ணிக்கல சொல்லி கொடுக்கல என் பிள்ளைக்கு நீங்கள் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கல அப்போ இன்னொரு பத்து பேர் என்ன பண்ணாங்க சென்டர் நடிச்சாங்களே அவங்களுக்கு தனியாக கிளாஸ் வச்சாங்களா என்ன இல்லை எல்லாருக்கும் ஒரே கிளாஸ் தான் ஆனால் என்ன பண்ணல நம்ம ஒழுங்கா படிக்கல நம்ம ஒழுங்கா கேக்கல காலகட்டங்கள் பத்து பேர் அதில் பாஸ் பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா ஒழுங்கா கேட்டதுனால ஒழுங்கா பிளான் பண்ணாங்க அஞ்சு பேர் ஒழுங்கா பிளான் பண்ணல ஆசை இருந்தா மாத்திரம் போதாது தான் நமக்கு சொல்லப்படுக்கிற காரியம் அதுதான் ஆண்டருடைய ஞாபகம் மகிமைப்படுவதாக அப்படின்ற காரியம் வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது என்ன நடக்குது ஐந்தாம் வசனம் வாசிங்க பின்பு அந்த தூதன் பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை தூப கலசத்தை எடுத்து அதை பலிவிடுத்து நெருப்பினால் நிரப்பி அதை பலிவிடுத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின தூதன் அதற்கு பிறகு இனிமே எல்லா காரியங்கள் எவ்வளவோ அழுது ஜபித்த ஜெபங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு தேவனுடைய பாதத்துல வச்சு அவ்வளவு காரியமும் எங்க ஊத்துறான் இப்போ பூமியில ஊத்துறான் இப்போ நடக்கிற நீங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டருடைய இதெல்லாம் அழிவின் ஆரம்பங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது அப்புறம் நடக்கிற காரியம் என்ன ஆறாம் வசனம் அப்பொழுது ஏழு எக்காலங்களை உடைய ஏழு தூதர்கள் அதற்கு பிறகு ஏழு எக்காலங்களுடைய ஏழு தூதர்கள்

கல்யாண வீட்டில் மணவாளன் ஆகிய ஏசு கிறிஸ்துவோட அமர்ந்து இருக்கிற காட்சி ஆனா பூமியில நடக்க போறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயத்தப்படுறாங்க ஏழு தூதர்கள் கையில எக்காலத்தை எடுத்துட்டாங்க அதுல

பூசும் புல் எல்லாம் எரிந்து போயிற்று இதற்கு முன்பு உலகத்தில் இப்படி நடந்துச்சா எல்லாமே பழைய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லப்படுது ஒரு நிழல் அங்க இருக்கும் நிஜம் இனி நடக்க போகுது அங்க என்ன நிழல் காணப்படுது பழைய ஏற்பாடுல பத்து வாதைகள்ல ஒரு வாதை என்ன வாதை அது என்ன வந்து விழுந்துச்சு அக்னியும் கல் அதாவது அக்னி கலந்த கல்மலை என்ன பண்ணப்படுது மோசை சொல்ல வந்து விழுகும்போது நிறைய ஜனங்கள் எங்கே செத்து போனாங்க எகிப்திலே சத்தார்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன்னா பயங்கரங்கள் அது அதாவது கந்தகமும் அக்னியும் இருந்து அதாவது குமார அது வேற ஆனால் அதை நான் சொல்லலை ஆனால் லிட்ரலாக கல்மலை வந்து எங்கே விழுது ஒரு வாதையில் ஒரு வாதை வந்து விழுந்தபோது அங்கே என்ன நடந்துச்சுன்னா அந்த தேசம் முழுசும் ஆனால்

அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோமோ நடந்துச்சா அங்க நடக்கும் அங்க தண்ணி முழுசு என்ன ஆகிருச்சு ரத்தம் ஆயிடுச்சு அங்கே வீட்டில் பானையை திறந்தால் பானையிலேருந்து எடுத்தாலும் தண்ணி எப்படி தான் இருக்குது ரத்தமாக இருக்குது எகிப்தில் இருக்கக்கூடிய அங்கே நதி ஆனாலும் அது எப்படி தான் இருக்குது அது நைல் நதியும் ரத்தமாயிருச்சு அதெல்லாம் நிழல் இனி ஒரு நிஜம் என்ன பண்ண போது உலகத்துல பயங்கரம் அதுவே அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சுன்னா இனி அதெல்லாத்தையும் ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்த மாட்டாருங்க அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாதீங்க நடக்கும் என் தேவன் ஓகே சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னார் சொன்னதுதான் அவ்வளவுதான் அதுல மறு பேச்சே கிடையாது இல்லைங்க ஏன் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் அங்க ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணியாச்சுன்னா அது என்ன பண்ணுனா இது வரைக்கும் இப்படிதான் நடந்துச்சு இனியும் அப்படிதான் நடக்கும் வாசிங்க

மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகம் அநேகர் செத்தார்கள் மனுஷரில் அநேகர் என்ன பண்ணாங்களா செத்தார்கள் கசப்பான தண்ணீர் பழைய ஏற்பாட்டில் இவன் சரி புதிய ஏற்பாட்டு உங்களுக்கும் எனக்கும் சரி பழைய ஏற்பாட்டில் ஒரு கிளை வெட்டப்பட்டு அந்த தண்ணி மாறாத நீர் என்னவாச்சு மதுரமாயிற்று அதை காட்டிலும் நீங்களும் நானும் கொடுத்து வச்ச ஜனம் ஆனால் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒரு கிளை வெட்டப்பட்டு கிறிஸ்து என்னும் கிளை வெட்டப்பட்டு நமக்குள்ள வந்ததுனால நீங்களும் நானும் இனிப்புள்ளவர்களாக மாற கர்த்தர் கிருபை கொடுத்தாரு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அண்ணா எல்லா நிலைகளில் இனிமே அந்த காரியம் அந்த காட்சி அமைப்பு இருக்காது எட்டியை போல கசப்பாயிற்று எரேமியா ஒன்பது பதினஞ்சு அங்கு வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இதோ நான் ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து வாசிக்கிறோம் இறைமியா ஒன்பது பதினைந்து அதை நமக்கு சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில் அந்த எட்டியை குறித்து வாசிக்கிறோம் வாயில் என்ன பண்ண முடியாது வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த கசப்பினால ஜனங்க என்ன பண்ணாங்களோ செத்தார்கள் அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம் நிறைய இடத்துல வாசிக்கலாம் இறைமியா இருபத்தி மூணு பதினஞ்சு நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்து கொள்ளுங்க ஏன்னா எரேமியா இருபத்தி மூன்று பதினைந்து மட்டுமல்ல புலம்பல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார் என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் புலம்பல் மூன்று பத்தொன்பது எட்டியும் பிச்சும் ஆகிய என் சிறுமையும் என் தவிர்ப்பையும் நினைத்தருளும் என்று சொல்லி வேதத்தில் வாசிய இவைகள் எல்லாம் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய சாபம் அதான் வாச வாசிக்கிறோம் நாலாம் தூதன் வாசிங்க நான்காம் தூதன் எக்காலம் ஊதி நான்காம் தூதன் எக்காலம் ஊதி அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கு சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது சேதப்பட்டது அவற்றில் அவற்றில் எல்லாவற்றில் மூன்றில் அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது பகலிலும் மூன்றில் ஒரு பங்கும் பிரகாசம் இல்லாமல் போயிற்று இரவிலும் அப்படியே ஆயிற்று பின்பு பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கவனிங்க எங்க கவனிங்க வளையற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மூணு நாள் என்ன என்ன பண்ணுச்சு அப்படிப்பட்ட என்ன வந்தது ஒரு இருள் வந்தது பக்கத்துல உட்கார்ந்து கூட என்ன பண்ணல அப்படிப்பட்ட உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லைன்னு தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிச் டார்க் இருள் வேற கார் இருள் வேற அப்படிப்பட்ட இருளை குறித்து வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் அதுதான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக இந்த அந்த நாட்களில் ஏசு கிறிஸ்து கூட சொல்லும்போது சொல்கிறார் சொல்றார் இருபத்தி நாலு இருபத்தி ஒம்போதில் அந்நாட்களில் உபத்திரவங்கள் முடிந்தபடும் சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் இருபத்தி நாலு முப்பதை வாசிச்சு பாருங்க அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் பூமியில் உள்ள சகல கண்டு என்ன புலம்புவார்கள் அதான் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவ ஜனமும் நமக்கான ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பிலிப்பியர் மூன்று இருபது நம்முடைய குடியிருப்போ நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து அங்கே இருந்து கத்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நீ உங்களுக்கு தெரியுமா தெரியாது பட் ஒரு சர்ச்ல எல்லா சர்ச்லயும் கேலண்டர் கொடுக்குறாங்கள ஒரு பாஸ்டர் வந்து ஒரு சர்ச்சுக்கு அவர் ரொம்ப எழுத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குறவர் அவ்வளவு ஷார்ப்பாக பார்க்குறவர் அவர் இந்த வசனத்தை போட்டிருக்கிறார் அதில் முக்கியமான வசனம்னு போட்டிருக்கிறார் பிரிண்ட் பண்ணவன் எப்படி பண் பிரிண்ட் பண்ணிட்டான்னா நம்முடைய குடியிருப்பு பல லோகத்தில் இருக்கிறதுன்னு போட்டான் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது அவன் போட்டான் நம்முடைய குடியிருப்பு பல லோகத்தில் இருக்குதுன்னு அவர் அந்த அவர் அந்த கேலண்டரே கொடுக்கல கடைசியில் சிஎல்எஸ்ல இது பிரிண்ட் பண்ணாத கேலண்டர்ஸ் இருக்கும் அந்த அதை வாங்கி என்ன பண்ணிட்டாருன்னா தான் விசுவாசிகளுக்கு இந்த இந்த தடவை இதை வச்சுக்கோங்க அங்கே வசனத்தில் கொட்டை இடத்துல போயிட்டோம் நம்முடைய குடியிருப்பு பல லோகத்தில் இருக்குதுன்னு ஆனால் நம்ம நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது பரலோகத்தில் இருக்குது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவர் நல்லவர் ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய ப நான் அந்த பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு இனி ஐயோ 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 என்று சொல்லப்படுகிற சத்தம் அடுத்த வாரம் ஒன்பதாம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போவோம் கத்தருடைய நாம மயமைப்படுவதாக நிச்சயமாக இதுவே இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இனி அதனால் தான் அதை தூதனாலேயே தாங்க முடியல அவன் சொல்லுகிறான் ஐயோ 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 என்று புலம்புகிற ஒரு சத்தம் ஆயத்தம் லெட் வி ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஹாலலூயா உள்ளத்தின் ஆழத்தில் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்ப்போம் ஐயா அவர்கள் வந்து ஜெபித்து ஆசிர்வாதத்தை கூறி முடிப்பார்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பிதாவாகிய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கும் இரக்கம் பாராட்டுவதற்காக வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இன்னும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஹாலலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க பிரியமானவர்களை கர்த்தர் நல்லவர் தயவாய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க நம்முடைய கருத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துவோமா நல்ல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்துல தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம் நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த கடைசி காலத்துல தான் நமக்கு வெளிப்படும் அது இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏழு அந்த எட்டாவது வருஷத்தை வாசிக்கிறோம் ஏழாம் முத்திரை உடைத்த போது பல்லோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதி இதற்காக அமைதி நீங்கள் நான் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் நானும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அமைதி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வேண்டும் நண்பர் சுவிசேஷ குழு சொல்கிறாங்க போ அல்லது அனுப்பு போக ஆயத்தமாக இருப்போம் இசர்வே தேசத்தில் இன்றைக்கு நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னா ஒரு வீட்டில் நாலு குழந்தைகள் பிறந்தால் நாலையும் யுத்தத்துக்கு தள்ளி விட்டுறாங்க மில்ட்ரிக்கு போக சொல்லுறாங்க நீங்கள நான் இந்த நாட்களை நம்ம குடும்பத்துல ரெண்டு பேர் தான் ஒரு ஆளை ஊடியத்துக்கு அனுப்புவோம் இதுதான் நம்ம வந்த கடமை காலம் கடைசி இனி காலம் செல்லாது ஏசு வரப்போகிறா எல்லாம் ஜபத்தோடு இருப்பான் ஹால லூஹியா எல்லாம் கத்திற்கு நன்றி சொல்வோம் ஹால லூஹியா ஓ சுவிசேஷ அறிவிக்கப்படக்கூடிய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி நான் காலம் செல்லாது பல்லகத்துல போய் நான் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது இங்க இருக்கும் போதே வரட்டும் பிரச்சனை வரட்டும் போராட்டங்கள் வரட்டும் எதிர்கொள்வோம் ஜோமண்ணுமா எங்களை அன்பாய் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தொகுப்பனே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட கால காலவழிக்கு அவங்க நன்றி சொலுத்துகிறோம் நல்ல பாடல்கள் பாடி நாங்கள் தொடர்ந்து கத்தாகவே வெளிப்படுத்த விசேஷ கத்தாகவே ஆண்டவரை வாசிக்கக்கூடிய கிருமி தந்தீர் அதற்காக நன்றி 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 தோப்பனே ஏழாம் தூதன் எக்கால ஊத இருக்கிறானையா நாலு தூதனுடைய எக்கால ஊதனதை பார்த்தோ பார்த்தோம் இந்த மூணு தூதர்கள் ஊத போறார்கள் அவங்க ஊத போகிறது என்ன ஆகும் என்று சொன்னால் ஐயோ 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 ஆபத்து என்று சொல்ல கேட்டேன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பிரகாரமாக கடைசி காலத்தை அதற்குள்ளாக நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போயிடணுங்க அங்கே போயிடணுங்க அதற்காக ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டுடைய வாத்திய வசனங்கள் இவ்வளவாக எங்களுக்கு நேராக ஒரு நல்ல வாத்தியாக அல்லது எச்சரிப்பின் வாத்தியாக ஆண்டுவரே இந்த நாட்கள் வந்து கொண்டிருக்க தெய்வ கமக்கு நன்றி சொல்லிருக்கிறோம் ஆண்டவரே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கத்துடைய கரம் கருவ வசனத்தை பேசினுடைய மகனோடு கத்துடைய கரம் கருவ இன்னும் ஆழத்துக்குள் மணி மகனை கொண்டு போக ஊழியர்கான அகாடமி செவிக்கிறேன் வேத வசனத்தை இன்னும் கத்திரமணி மகனுக்கு அதிகமாக வெளிப்படுத்த ஆண்டுவரையும் நாங்கள் அதிகமாக செவிக்கிறோம் வார்த்தை பேசுகிற ஒவ்வொருவரோடு கேட்ட ஒருவோடு கரம் இருக்கட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் எல்லா மகிமை அப்பா ஒருவருக்கு செலுத்துகிறோம் ரட்சகராகிய இயேசு கொசு நல்ல நாமத்திற்கு பிதாவே ஆமே எல்லாம் சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி என் முழு உணவு பொருசுத்திர நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி சோத்திரி அவர் செய்த சாலாடுகளை மறவாதே ஆமை கத்தராகிய இயேசு கொசுடைய கருமையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோடைய அந்நிய ஐக்கும் காவலும் பாதுகாப்பும் பராமரிப்பு வசனத்தை பேசுறதான் மகனோடு வசனத்தை கெட்டதான் ஓரோடு இந்து இந்து சதாக கற்றுடைய வரை மட்டும் இருப்பதாக ஆமேன் அலையா சொலுமா இன்னொரு அலிலியா சொலோமா அலே லூயா